குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல பாண்ட் பாராமீட்டர்ஸ்ல பாண்ட் என்தால்பி பத்தி பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை பாண்ட் என்தால்பி? என்தால்பினா என்னது? ஹீட் எனர்ஜி. இப்போ ஒரு பாண்டை நம்ம உடைக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறோமோ இதுதான் வந்து பாண்ட் என்தால்பி. So bond enthalpy is defined as the amount of energy required to break one mole of a bonds of a particular type between two atoms in a gaseous state. ரெண்டு atoms gaseous stateல இருக்கு. அந்த gaseous stateல இருக்கு. For example, இப்ப HCl எடுக்கறோம். HCl ஹைட்ரஜனோ Cl இருக்கு. இப்போ இந்த ஹைட்ரஜனும் சிஎல் ரெண்டும் கேஷ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ். இந்த ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பாண்டை நம்ம பிரேக் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறோமோ, ஸோ த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்ட் டு பிரேக் எ பாண்ட் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ் இன் எ கேஷ் ஸ்டேட் இஸ் நோன் அஸ் பாண்ட் என்தால்பி. திஸ் பாண்ட் என்தால்பி இஸ் யூஸ் டு மெஷர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் எ பாண்ட். இப்போ இந்த பாண்ட் என்தால்பி எதுக்கு யூஸ் ஆகும்னா, ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு. ஹை ஸ்ட்ரென்தா இருந்தா நம்ம நிறைய எனர்ஜி கொடுத்தாதான் அந்த பாண்டை வந்து பிரேக் பண்ண முடியும். லோ ஸ்ட்ரென்தா இருந்துச்சுன்னா கொஞ்சமா எனர்ஜி கொடுத்தோடனே அந்த பாண்ட் வந்து ஈஸியா நம்ம பிரேக் பண்ணலாம். த யூனிட் ஆஃப் பாண்ட் என்தால்பி இஸ் கிலோ ஜூல் பர் மோல். தட் இஸ் கிலோ ஜூல் பர் மோல். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் மாலிகுலோட பாண்ட் என்தால்பி 435.8 கிலோ ஜூல் பர் மோல். ஸோ ஹைட்ரஜன் மாலிகுலோட பாண்ட் என்தால்பி டெல்டா ஹைச் தட் இஸ் ஈக்குவல் டு 435.8 கிலோ ஜூல் பர் மோல். Then bond enthalpy of oxygen molecule O2 equal to 498 kilojoule per mole. Sometimes நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு இது ரெண்டோட பாண்ட் என்தால்பி கேட்கலாம். ஜெனரலி திஸ் பாண்ட் என்தால்பி வேல்யூ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இப்போ நமக்கு என்தால்பி வேல்யூ பாசிட்டிவ்ல கிடைச்சதுன்னா அது என்ன ரியாக்ஷனா இருக்கும்? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் மீன் இட் அப்சார்ப்ஸ் எனர்ஜி ஃப்ரம் த சரௌண்டிங். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா அந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு எடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து இது வந்து சரௌண்டிங்ல இருந்து அப்சார்ப் பண்ணி எடுத்துக்குது. ஸோ த பாண்ட் என்தால்பி வேல்யூ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். This bond enthalpy is otherwise known as bond dissociation enthalpy. இப்போ bond enthalpy னாலும் bond dissociation enthalpy னாலும் same. And the bond enthalpy value depends on three factors. One is strength of the bond. Second one is size of the atom. Third one is bond order. அப்போ bond enthalpy value நம்ம calculate பண்ணும்போது நம்ம லிசன் பண்ண வேண்டிய மூணு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாண்ட், செகண்ட் வந்து சைஸ் ஆஃப் த ஆட்டம், தேர்ட் வந்து பாண்ட் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாண்ட் பத்தி. த பாண்ட் என்தால்பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாண்ட். ஸோ பாண்ட் என்தால்பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாண்ட். அப்படின்னா என்னது? பாண்ட் என்தால்பி வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். இஃப் த பாண்ட் என்தால்பி வேல்யூ இன்க்ரீசஸ், த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸ்மாலர் ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஷார்ட்டர் பாண்ட்ஸ் வித் ஹை எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், குளோரின் ClCl. இட் இஸ் எ ஸ்மாலர் ஆட்டம். இட் இஸ் கிரேட்டர் தேன் புரோமின் BrBr greater than iodine. இப்போ ஹாலிஜனோட கேஸ்ல பார்த்தோம்னா ஸ்மாலர் ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஷார்ட்டர் பாண்ட்ஸ் வித் ஹை எனர்ஜி. ஸோ இஃப் வி நீட் டு பிரேக் திஸ் பாண்ட், வி ஆர் கிவிங் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஹியர் த என்தால்பி, பாண்ட் என்தால்பி வேல்யூ இஸ்
increases. So if the bond enthalpy value increases, strength of the bond also increases. Next case one paathana, if the greater the electronegativity difference, ipo rendu atoms kadaila irukkakoodiya electronegativity difference vandu high a irundhadna, the bond enthalpy value also increases. Ena electronegativity increase aayiduchuna anga bond romba strong a irukku, easy a vandu nama break panna mudiyadhu. Appo andha case layum vandu bond enthalpy value is higher. For example, HF, fluorine is a more electronegative element than hydrogen. HF has more bond enthalpy value than HCl, then HBr, then HI. This is the bond enthalpy order of this hydrogen halides. Next, if the percentage of S character increases, bond enthalpy value increases. Sp hybridization le evlo S character irukum, 50% S character and 50% P character. Sp2 eduthukona, sp2 la 33.33% vandu S character, 66.66% P character irukum. Then sp3 hybridization la pathana, 25% S character, 75% P character irukum. Appo S character increase aachuna bond enthalpy increase aagum solran. Appo edhukku adhigama irukum, sp hybridization ku bond enthalpy adhigama irukku. That means ipo namakku or molecule kuduthirukanga, and the molecule la sp hybridization irundhadna appo adhukku dhaan vandu bond enthalpy adhigama irukum. Then sp2, then sp3. Next factor is, if the molecule having more number of lone pair electrons, its bond enthalpy value decreases due to the electrostatic force of repulsion. Lone pair of electrons adhigama irukum bodhu anga electrostatic force of repulsion adhigama irukum, adanal vandu anga bond enthalpy vandu korava irukum. For example, ipo carbon 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 la lone pair of electrons kedaiyadhu, appo adoda bond enthalpy paathona 348 kilojoule per mole. Adhe idu nitrogen, nitrogen ku vandu or lone pair of electrons irukku, n triple bond n, appo idoda bond enthalpy 170 kilojoule per mole. अरे ये ऑक्सीजन करते हैं तो ना ऑक्सीजन ला रेंड लोन पेर ऑफ इलेक्ट्रॉन्स है कम, सो ऑक्सीजन बांट एंथैल्पी वैल्यू इज 145 किलो जूल पर मोल. सो इन द ऑब्जर्वेशन ले इन द नम कैन तेरी दना लोन पेर ऑफ इलेक्ट्रॉन्स आदि को मार रहे दना बांट एंथैल्पी वैल्यू वंदे कमी आ रखा. Bond enthalpy of heteronuclear diatomic molecules வந்து நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். For example, HCl க்கு கால்குலேட் பண்ணோம்னா HCl bond enthalpy, HCl எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகும், ஹைட்ரஜன் பிளஸ் குளோரின் ரெண்டுமே வந்து gaseous stateல இருக்கு. So its bond enthalpy delta H is 431 kilojoule per mole. हेट्रोन्यूक्लियर डायटॉमिक मॉलिक्यूल्स ओड़ा बॉन्ड एंथैल्पी मोनो दिल केस लो आंदे नमे ईजीया कैलकुलेट करना. इप्पो पॉली न्यूक्लियर एटम्स इरुक्कु, पॉली एटॉमिक, फॉर एग्जांपल वाटर मून एटम इरुक्कुम्बोधु इंद केस लो आंदे नमे वंदु बॉन्ड एंथैल्पी वैल्यू ईजीया कैलकुलेट पण्ण मुडियादु. फॉर एग्जांपल इप्पो HCl ला हाइड्रोजन இப்படி இருக்கும், அப்ப இந்த பாண்ட நம்ம ஈஸியா பிரேக் பண்ணலாம். ஆனா வாட்டர் கேஸ் எடுத்தோம்னா ஆக்சிஜன் இங்க இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். திருப்பி வந்து இதுலயே ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூட இருக்கும். இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஸ்ல வந்து நம்ம ஈஸியா வந்து பாண்ட் என்தால்பி வேல்யூ கால்குலேட் பண்ண முடியாது. இப்ப இத வந்து நம்ம கால்குலேட் பண்ணனா ஆவரேஜ் பாண்ட் என்தால்பி வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணனும். வாட்டர்ல வந்து நம்ம
bond enthalpy value calculate பண்றது இப்போ நமக்கு வந்து first இங்க வந்து bond வந்து break ஆகும் இந்த bond break ஆகும்போது எப்படி கிடைக்கும் ஹைட்ரஜனோ ஆக்ஸிஜனோ கிடைக்கும் அப்ப இது கிடைக்கும்போது நமக்குள்ள bond enthalpy value delta h equal to 502 kJ per mole இப்போ இந்த bond break பண்றதுக்கு நம்ம கொடுத்த எனர்ஜி வந்து 502 kJ per மோல் இப்போ அதுக்கு அப்புறமா இந்த OH இருக்குங்க அப்ப இந்த பாண்ட நம்ம நெக்ஸ்ட் நம்ம பிரேக் பண்ணலாம் சோ இந்த OH வந்து பிரேக் பண்றதுக்கு இங்க ஒரு எனர்ஜி கொடுக்கறோம் அப்ப இந்த டெல்டா H வேல்யூ வந்து பார்த்தோம்னா 427 கிலோ ஜூல் பர் மோல் அப்படி ஒவ்வொரு பாண்டும் நம்ம பிரேக் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறோமோ அப்போ ஒவ்வொன்றையுமே கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதோட ஆவரேஜ் அப்ப இந்த கேஸ்ல வந்து நமக்கு ரெண்டு பாண்டு தான் இருக்கு அதனால அந்த ரெண்டு பாண்டையும் பிரேக் பண்றதுக்கு கொடுத்த எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு OH இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பாண்டை பிரேக் பண்ண கொடுத்த எனர்ஜி வந்து 502 கிலோ ஜூல் பர் மோல் செகண்ட் OHல உள்ள அந்த OH பாண்டை வந்து பிரேக் பண்ண கொடுத்தது 427 கிலோ ஜூல் பர் மோல் இப்போ நம்ம ஆவரேஜ் பாண்ட் எனர்ஜி ஆர் பாண்ட் என்தால்பி ஆஃப் OH பாண்ட்ஸ் ஈக்குவல் டு 502 பிளஸ் 427 டிவைடிங் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 464.5 kilojoule per mole. This is the value bond enthalpy value of water molecule. For water molecule order bond enthalpy value 464.5 kilojoule per mole. Next, triple bond. One compound la vandhi triple bond, single bond, double bond irukkana vechukalam. அப்ப அதுல வந்து பாண்ட் என்தால்பி வேல்யூ எதுக்கு அதிகமா இருக்கும்னா ட்ரிபிள் பாண்டுக்கு ஏன்னா அங்கதான் வந்து பாண்டோட நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இன்க்ரீசஸ் த பாண்ட் வில் பி வெரி ஸ்ட்ராங் அப்ப அங்க வந்து என்னன்னா பாண்ட் என்தால்பி வேல்யூ வந்து ஹையரா இருக்கும் சோ ட்ரிபிள் பாண்ட் ஹாவ் மோர் பாண்ட் என்தால்பி வேல்யூ தன் டபுள் பாண்ட் திஸ் டபுள் பாண்ட் ஹாவ் மோர் என்தால்பி வேல்யூ தன் சிங்கிள் பாண்ட் So, strength of a bond, இந்த factorல வந்து நம்ம வந்து smaller atoms having more bond enthalpy value. Second one வந்து என்ன பார்த்தோம்? If a molecule having more number of lone pair electrons, its bond enthalpy value is decreases. And the strength of a bond increases, bond enthalpy value also increases. We need to calculate The bond enthalpy value of diatomic molecule is very easily, but in the case of polyatomic molecule, the average bond enthalpy value can be calculated. But next factor on this, size of the atom. Size of the atom the base panni, eppadi bond enthalpy value irukona? Bond enthalpy is inversely proportional to size of the atom. So bond enthalpy is inversely proportional to size of the atom. So size of the atom increases, bond enthalpy value decreases. Next factor வந்து bond order. Bond orderல இருக்கும்போது bond enthalpy value is directly proportional to bond order. இப்போ பாண்ட் ஆர்டர்னா என்னது நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ் இஸ் நோன் அஸ் பாண்ட் ஆர்டர் ஸோ பாண்ட் என்தால்பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஆர்டர் இப்போ பாண்ட் என்தால்பி வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பாண்ட் ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லை பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பாண்ட் என்தால்பி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ செஷனில் நம்ம பாண்ட் என்தால்பினா என்ன பாண்ட் என்தால்பியை கால்குலேட் பண்ணும்போது நம்ம பார்க்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னன்னு வந்து பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்